ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வலிமையான பக்கா மாஸ் அப்டேட் வந்திருக்கு. டுமாரோ காலை 9:30 இந்தியா நியூசிலாந்து முதல் டெஸ்ட் மோதுறாங்க. சும்மா அனல் பறக்கும் இந்த மேட்ச். ஒருத்தவனுக்கு நிற்கவே வக்கலையாமா, ஆனால் பொண்டாட்டி மட்டும் 999 வேணுமாமாம். கௌதம் காம்பீர்லேருந்து வீரேந்தர் சேவாக்லேருந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ரஹானே கேப்டனா, ரஹானே கேப்டனா, புள்ளிராஜாவுக்கு 8 வருமா, அந்த மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கு. அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஹானே தான் கேப்டன் பண்ணுறாரு. திறமையான பிளேயர்கள்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போகிறாங்க வேடிக்கை. இதில் என்ன நமக்கு ஒரே ஒரு ப்ளஸ்னா, 2 யங்ஸ்டர் பிளேயர் உள்ள வந்திருக்காங்க, ஸ்கை அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரும். சேம் டைம் ஹாட்டா காஜல் அகர்வால் இருக்காப்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. குறிப்பா கோச் டிராவிட் இருக்காருங்க. விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பிளேயிங் லெவல்ல எப்போதுமே இந்திய கண்டிஷனா இருந்தாலும் சரி 4 ஃபாஸ்ட் பாலரோட தான் ரன் பண்ணுவாப்ல. அவரோட ட்ராக் வந்துட்டு வேறன்னு வைங்களேன், பட் இந்திய கண்டிஷன்ல வந்துட்டு ஸ்பின்னர் தாங்க மிகப்பெரிய பிளஸ். இதை வந்துட்டு ராகுல் டிராவிட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ரஹானே உப்புக்கு செப்பு என்பதால் கேப்டனும் சரி கோச்சும் சரி நம்ம ராகுல் டிராவிட் தான் இந்த டெஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போறாரு. அவரோட ஃபோக்கஸ்ல தான் பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது. செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு விராட் கோலி கேப்டன் பண்ணுவாரு. ரஹானேவுக்கு அவர் எவ்வளவு தேவலம். இப்போ ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா முதல் மேட்சுக்கான பிளேயிங் 11 தற்காலிகமாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த லிஸ்ட் பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்ல வந்துட்டு எந்தெந்த பிளேயர் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக பார்க்கலாம். கான்பூர் ஆடுகளம் கண்டிஷன் எப்போ இருக்கும்னா, ஸ்பின்னருக்கு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஃபாஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு தாங்க. புரியும்படி சொல்லப்போனால் சுழல் 70, ஸ்பீடு வந்துட்டு ஒரு 30%. இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் டிராவிட் வந்துட்டு பிளேயிங் 11 செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்பர் 1 சுபன்கல், நம்பர் 2 காஜல் அகர்வால், 3 வந்துட்டு போதி தர்மன் புஜாரா, 4th பிளேஸ்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் பிளே பண்றாரு, கேப்டன் ரஹானே அண்ட் ரித்திமான் சா கீப்பர் பண்றாரு, ஜடேஜா அஸ்வின், இசான் சர்மா, உமேஷ் யாதவ், சேம் டைம் அக்ஷர் பட்டேல் இருக்காருங்க. ஸ்பின்னுக்கு ஆப்டா இருக்கும் என்பதால் 3 ஸ்பின்னரோட பயணிக்கிறாங்க. அக்ஷர் பட்டேலு, ஜடேஜா அஸ்வின் 2 ஃபாஸ்ட் பாலர் பிளே பண்றாங்க, இசான் சர்மா அண்ட் உமேஷ் யாதவ். ஃபைனலா டிராவிட்டோட பிளேயிங் 11 பிளான் இதாங்க. முதல் டெஸ்ட்ல வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்குவாட் வந்துட்டு ஓகே தானா, இல்லாட்டினா பரத் இருக்காருங்க, காதல் பரத் நினைச்சிட வேணாம். ஆர்சிபி டீம் கீப்பர் இந்த இயர் சூப்பரா பிளே பண்ணிருக்காரு. விருத்திமான் சா பாத்தீங்கன்னா அண்ணா காலத்துல இருந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இளம் பிளேயர் பரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், பட் விருத்திமான் சாவுக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சேம் டைம் 3 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி பெஸ்டா, அல்லது 2 ஸ்பின்னரோட போயிட்டு 3 ஃபாஸ்ட் பாலர் ரன் பண்றது கரெக்டா இருக்குமாம். டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா வில்லியம்சன் கம்பேக் பண்றாரு. ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமல் நியூசிலாண்டை வின் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்திய ஓபனர் பேட்ஸ்மேன்கள் சுபன் கில் அண்ட் காஜல் அகர்வால் அந்த அளவுக்கு அனுபவம் குறைவு. மிடில் பேட்ஸ்மேனும் புஜாராவை தவிர ஸ்ரேயஸ் ஐயர் யங்ஸ்டர் பிளேயருங்க. பார்க்கலாம் டெஸ்ட் ஃபார்மேட் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு. நீங்க சொல்லுங்க, முதல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா நியூசிலாந்து யார் வின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ப்ரோ சிஸ்டர் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.